உங்கள் சாணக்கியாவின் நான்காம் ஆண்டு விழா செட்டிநாடு வித்யாசிரம் அரங்கம் ராஜா அண்ணாமலைபுரம் சென்னை மார்ச் 19 ஞாயிறு மாலை 5 மணிக்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம். கடந்த 11/7/2022 அன்று இதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகை ஓபிஎஸ் தலைமையிலான தீய சக்திகள் சூறையாடிய ஒரு சூழ்நிலையில் உயர்நீதிமன்றம் இந்த விடியாத அரசு ஓபிஎஸ் தீய சக்திகளோடு சேர்ந்து அதன் அடிப்படையில் இதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையை சீலிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முடக்கிவிடலாம் என்ற அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்பட்ட நிலையில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையிலே அந்த நிறைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி அண்ணன் பழனிசாமி இடத்திலே சாவி ஒப்படைக்க வேண்டும் என்று அந்த மேலான உத்தரவை ஏற்று அதன் அடிப்படையிலே இதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையினுடைய சாவி ஒப்படைக்கப்பட்டது. எனவே மீண்டும் ஒரு நம்பத்தகுந்த தகவல், அதாவது நாளைய தினம் அதே தீய சக்திகள் தலைமை கழகத்திற்கு, அதாவது இதே எம்ஜிஆர் மாளிகைக்கு வருவதாக செய்திகள் கிடைத்ததன் அடிப்படையிலே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடாது, சட்டத்தின் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த அருமை சகோதரர்கள், எனவேதான் ஒரு சட்டப்படி அதற்குரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று, காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி காவல்துறை ஆணையிடத்திலே மனு கொடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே காவல்துறை ஆணையர் அவர்களும் மனுவை பெற்றுக்கொண்டு வேண்டிய அளவுக்கு ஒரு தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கை எடுப்பதாக குறிப்பிட்டிருந்தார்கள். காவலர்கள் போதுமான அளவிற்கு அங்கே பாதுகாப்புக்கு நிறுத்தப்படுவார்கள் என்ற அந்த உறுதியும் அவர்கள் அளித்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் டைம் சொல்லுங்கள். இல்லை, ஒரு தகவல் கிடைச்சது எங்களுக்கு. இப்போ தகவல் கிடைச்சதை நாங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடாது, எனவே அந்த அடிப்படையில் வந்து அதையும் உதாசீனப்படுத்த முடியாது. எனவே யார்கிட்ட நாங்கள் சொல்ல முடியும்? போலீஸ் கமிஷனர் தான் சொல்ல முடியும். அந்த வகையில் போலீஸ் கமிஷன்கிட்ட பெட்டிஷன் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அவர் ஆக்ஷன் எடுக்கிறதா சொல்லியிருக்காரு. இல்லை, அது வந்து இன்றைக்கி வந்து பாதுகாப்புக்கு கொடுத்தாச்சு. இது நாளைக்கு வந்து அவங்க ஏற்கனவே 11ஆம் தேதி 7ஆம் மாதம் 2022 புரட்சி தலைவர் மாளிகை இதே மாளிகையில் வந்து அன்றைக்கி ஓபிஎஸ் தலைமையில் சூறையாடினாங்க. ஸோ அதுபோல் ஒரு சம்பவம் வந்து வரக்கூடாது. அந்த மாதிரி அவங்க வர்றதா தகவல் கிடைச்சதன் அடிப்படையில் தான் சட்டத்தின் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், ப்ரொடெக்ஷன் கொடுக்குன்ட்டு. என்ன புகார்? என்ன எங்க பாதுகாப்பு? இல்லை இல்லை, நான் வந்து அனுமானத்தின் அடிப்படையில் சொல்ல முடியாது இல்லையா. எங்களுக்கு என்னென்னா வந்து ஒரு தகவல், நம்ம தகுந்த தகவல் கிடைச்சதுன்றால்தான் ஏற்கனவே ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஸோ அந்த நிகழ்வு நடந்ததுனால மறுபடியும் அதே போன்ற ஒரு நிகழ்வு வந்து வரக்கூடாது. அப்போ வந்து ஒரு சட்ட ஒழுங்கை பராமரிக்கிறது யாருடைய பொறுப்பு? காவல்துறையுடைய பொறுப்பு. அந்த அடிப்படையில் வந்து போலீஸ்க்கு கமிஷனருக்கு நாங்கள் வந்து எங்களுடைய கிரீவன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது. அதனால் அவங்க வந்து நீங்கள் சொல்கிறது அனுமானத்தின் அடிப்படையில் சொல்கிறீங்க, அது குறித்து வந்து காவல்துறை வந்து அவங்க வந்து அது நடவடிக்கை எடுப்பாங்க. அதாவது எந்தவித சம்மந்தமும் இல்லை அவங்களுக்கும் இதே புரட்சி தலைவர் மாளிகைக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் இருந்தால் கூட கண்டிப்பாக காவல்துறை பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அனுமதிக்காது. என்னங்க? இல்லை இல்லை, அதாவது வந்து இப்போ தேர்தல் முடிவு வரை குறிப்பாக வந்து நாளை தினம் வந்து வேட்புமனு தாக்கல் வந்து இறுதி நாள். ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்கோம். ஏற்கனவே அந்த மாதிரி அவங்க வர போகிறாங்க.
இல்ல இல்ல அதுதான் நாங்கள் சொல்கிறோமே. இப்போ எங்களை பற்ற சொல்கிறோம், எங்களுக்கு வந்து சட்டத்தின் மீது நம்பிக்கை உண்டு. எனவே அதை மதிக்கின்ற காரணத்தால் தான் சட்டத்தை வந்து ஒரு நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு யாருக்கு? காவல்துறைக்கு உண்டு. ஸோ அந்த வகையில் தான் நாங்கள் வந்து பெட்டிஷன் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் போலீஸ்க்கு. அதில் கண்டிப்பாக போலீஸை பொறுத்தவரை லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வேண்டிய நடவடிக்கை எடுப்பாங்கன்ற அந்த நம்பிக்கை இருக்குது. இல்லை கூடங்குளம் பொறுத்தவரை வந்து ஒரு கடல் அரிப்பால் வந்து அந்த மீனவ கிராமமே வந்து ஒரு பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை. எனவே இன்னும் கொஞ்ச நாளில் அந்த கூடங்குளம் கிராமமே வந்து கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்டு அந்த மீனவ கிராமமே காணாமல் போயிடுற ஒரு நிலைமை வரும். அவ்வளோ வந்து ஒரு சீரியஸாக வந்து அந்த கடல் சீ ரோஷன் அப்படி இருக்கிற ஒரு நிலையில் உடனடியாக வந்து அன்னைக்கு வந்து என்ன பண்ண, நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்ணி அதன் அடிப்படையில் வந்து ஒரு தூண்டில் வளைவு போட்டு அந்த கிராமத்தை காப்பாற்றுன்ற அடிப்படையில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்ணி எல்லா வித பூர்வாங்க நடவடிக்கை எடுக்கும்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. எனவே இதை நிறைவேற்றினா எங்கள் கட்சிக்கும் எங்களுடைய ஆட்சிக்கான நிலப்படையிற்கும் நல்ல பேர் வந்துடும், அதுக்காக இதை வந்து செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையில் அதை வந்து வெவ்வேறு காரணங்கள் சொல்லி அதாவது சுற்றுச்சூழல் அதெல்லாம் அதெல்லாம் அனுமதி வாங்க போகிறோம், அதில் என்ன பிரச்சனை இருக்குது? ஏற்கனவே எங்களுடைய ஆட்சி காலத்தில் எல்லா ப்ராஜெக்டும் பண்ணோம். மினி ஃபிஷிங் ஹார்பர், மேஜர் ஃபிஷிங் ஹார்பர், அப்புறம் டீ ஜெட்டிஸ், அப்புறம் தூண்டில் விளைவு, லேண்டிங் சென்டர், இதெல்லாம் எல்லாம் அனுமதி வாங்கி தானே பண்ணோம். அது மாதிரி அனுமதி வாங்கி பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லை. அனுமதி யார் வாங்கணும்? அரசாங்கம் தானே வாங்கணும். ஆனால் அபினிஷோவை வந்து உடனடியாக வந்து இப்போ ஒரு இது ஒரு 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 கிரீன் அது என்னது கிரீன் பசுமை தீர்ப்பாயம் ஆமாம் கிரீன் ட்ரிபியூனல் பசுமை தீர்ப்பாயம் அவங்க வந்து வேணான்னு சொல்ல பர்மிஷன் வாங்கன்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் தானே அதை இனிஷியேட் பண்ணோம், இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ஃபிஷர்மேனே, அது இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ஃபிஷர்மேன் அவங்க வந்து எடுத்து செய்யலையே. அப்போ ஒரு 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 கஞ்சி தொட்டி காய்ச்சி ஒரு கஞ்சி குடிக்கிற நிலைமைக்கு இன்றைக்கி வந்து இன்றைக்கி அந்த கிராமம் இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ பெரிய அசிங்கம் இந்த கவர்மெண்ட்டுக்கு. ஆ இந்த கவர்மெண்டில் வந்து ஒரு ஒரு கஞ்சி தொட்டி கஞ்சி காய்ச்சி கஞ்சி குடிக்கிறாங்கன்னா அது அரசாங்கத்துக்கு உரைக்கலையாது. இன்றைக்கி மீனவன் நிலமை அப்படி தான் இருக்குது. மீனவன் நிலமை இல்லை, விவசாய நிலமை அப்படி இருக்குது. தொழிலாளர் பால் உற்பத்தியாளர்கள் சொல்லவே வேணாம். அவங்கள பொறுத்தவரை என்ன, 5 லட்சம் லிட்டரு பால் இன்றைக்கி ஆவின் கோரணும் வரல. இன்றைக்கி பால் இது ஆவினை பொறுத்தவரை தனியாருக்கு தாரை வார்க்கின்ற அந்த ஒரு விற்பனை முயற்சி நடந்துகிட்ருக்கு ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் இருக்குது. இன்றைக்கி அவங்களுடைய நியாயம் புண்ணாக்கு விலை ஏறி போச்சு, ஆனால் பால் விலை எங்களுக்கு கொள்முதல் விலை ஏற்றலை. அப்போ புண்ணாக்கு விலை ஏற்றினா பால் விலையை ஏற்றினா இல்லையா, கொள்முதல் விலையை கொள்முதல் விலை என்ன சொல்கிறது, கொள்முதல் ப்ரொக்யூர்மெண்ட் ரேட்டு, அந்த ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட்டை வந்து ஏற்றலை. அப்போ தான் இது வந்து ஒரு புண்ணாக்கு அரசாங்கம் இன்றைக்கி ஆள்ற புண்ணாக்கு அரசாங்கம் இன்றைக்கி இருக்கிற விலையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எல்லாருக்கும், பால் வியாபாரிகள்லேருந்து அதே போல் விவசாயிகள்லேருந்து நெசவாளர்லேருந்து தொழிலாளர்லேருந்து மீனவர்லேருந்து அரசு ஊழியர்லேருந்து ஆசிரியர்லேருந்து எல்லோருமே இன்றைக்கி சிரமத்துக்குள்ளார ஒரு நிலைமையெல்லாம் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்த விடியாத அரசில் இல்லைங்க. ஒரு ஒரு 50,000 பேர் வந்து எக்ஸாம் எழுதலாம் என்னன்ட்டு நான் ஆய்வு செய்யணும். இன்றைக்கி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி ஒரு நிர்வாக எந்திரம் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கல்வித்துறையில் இருக்குது. கல்வித்துறை வந்து அதுக்குண்டான அந்த ஏற்பாடுகளை பண்ணும், அதாவது நீஜர்க்கு ரியாக்ஷன் சொல்லுவாங்க. எனவே அந்த மாதிரி இப்போ 3 நாள் வந்தால் அவங்களுக்கு வந்து டிக்கெட்டு இது ஹால் டிக்கெட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர கோலத்தில் சொல்கிறது, இது எந்த விதத்தில் வந்து ஏற்றுக்கிறது? என்ன விதமான அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு எதுக்காக வரல, ஏன் வரல, ஆசிரியர்கள் தவறா, மாணவர்கள் வந்து அதுக்கு கோஆப்ரேட் பண்ணலையா, இல்லை வீட்டில் கோஆப்ரேட் பண்ணலையா, அப்படி இண்டிவிஜுவலாக வந்து ஒவ்வொரு கேஸ் பை கேஸ் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி அதன் பிறகு வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் இல்லையா? அதை முடிவுக்கு இல்லாமல் 3-4 வருஷத்துக்கு வந்தாலே ஹால் டிக்கெட் அப்படின்ட்டுன்னு சொன்னால் அது எப்படி வந்து ஒரு ஒரு நியாயமாக இருக்கும்? அதனால் அவசர கோலத்தில் எது வேணாலும் சொல்லிட்டு போகுது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை பள்ளி கல்வித்துறை தூங்கிட்டுருக்கு. பள்ளிக்கூடத்தில் நிர்வாக சீர்கேடு இரு அதிகம். அதாவது இன்றைக்கி அவரை பொறுத்தவரை வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரோடு சேர்ந்துட்டு இன்றைக்கி விளையாட்டு விளையாடுறது தான் இன்றைக்கி ஒரு ஆர்வமாக இருக்கார் ஒழிய பள்ளி கல்வித்துறையை கவனிக்கிற ஆர்வம் அவருக்கு நிச்சயமாக கிடையாது. உதயநிதி ரசிகர் மன்றத்தில் தலைவராக இருக்கலாம் அவர்,
உதயநிதியினுடைய புகழ் பாடுகின்ற ஒரு ரசிகராக தான் இன்னைக்கு அவரை பார்க்குறாங்களோ. ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக வரலாம். அவர் எங்கேயோ வராருன்னா இவர் போயிட்டு பெட்ஷீட்டு போட்டு பாயை போட்டு படுத்துன்னு இருக்கார். இவர் அமைச்சருடைய வேலை அது டிபார்ட்மெண்ட்டை யார் பார்க்குறதாப்பா? அதை பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு. கூடங்குள பிரச்சனை பொறுத்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு வேண்டுமென்றே வந்து இந்த விடியாத அரசு மீனவர்களை பழி வாங்குது. இனி காலம் தாழ்த்தாது அந்த ஊரை வந்து காப்பாற்றணும். அதுதான் நம்முடைய மீனவர்கள் அங்கே வந்து தாழ்மையான வேண்டுகோள். அந்த ஊரை காப்பாற்றுறதுக்கு உடனடியாக தூண்டில் வளைவு எல்லா விதமான அளவுக்கு முன்ன அனுமதியெல்லாம் பெற்று உடனடியாக அதை வந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று தான் எல்லோரும் நினைக்கிறேன். ஒருங்கிணைப்பாளர்கள் இதே தான் நடந்துச்சு. அதாவதுமா இப்போ என்ன வழிமுறைகள் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த தேர்தல் நடந்தது இல்லையா? அதே வழிமுறை தானே இன்றைக்கி நம்ம பின்பற்றிருக்கோம். அதே வழி தானே, எந்த ஒரு டீவியேஷனும் அதில் இல்லையே. அதனால் இது அவங்க கோர்ட்டில் போயிருக்காங்க, நாங்கள் கோர்ட்டில் ஃபேஸ் பண்ணி போனோம். நீதிமன்றத்தில் இருக்கு, அதனால நான் பேசக்கூடாது. அதனால வந்து நாளைக்கு விசாரணைக்கு வருது. விசாரணை வர சூழ்நிலையில் நான் பேசுறதுன்றது கருத்துக்கு நல்ல விஷயம் கிடையாது. இப்போ ஒரு ஒரு எந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நான் உங்கள் கேள்வி கற்றுட்டு வரேன். எந்த அளவுக்கு வந்து ஒரு திமுகவுடைய பி டீம் ஓபிஎஸ்ன்றது நான் பல முறை சொல்லியிருக்கோம் நாங்கள்லாம். அதை நேற்று நிரூபணம் இருக்கா இல்லையா? ஒரு துக்க வீட்டில் விசாரிக்கிறது பண்பாடு, நான் அதை ஒத்துக்கிறேன். அது நம்முடைய தமிழனுடைய பண்பாடு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த சூழ்நிலை நீங்கள் வந்து நல்லா மீடியாவில் பாருங்கள். நீங்கள் ஒரு துக்கம் இருக்கிற மாதிரியாக வந்து இருக்குது. திரு ஸ்டாலின் முதலமைச்சர் சிரிக்கிறாரு, பண்டுட்டு ராமச்சர் சிரிக்கிறாரு, திரு ஓபிஎஸ் சிரிக்கிறாரு, அப்புறம் கூட இருந்த மனோஜ் பாண்டியன் எல்லாருமே சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து துக்கம் விசாரிச்சாங்களா இல்லை அரசியல் விவாதம் நடக்கிற ஒரு இடமாக வந்து அது வந்து ஆச்சாது? எனவே எப்படிப்பட்ட வந்து ஒரு நிலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எல்லாருக்குமே வந்து அந்த அளவுக்கு மனக்குமுறல் இன்னைக்கு. இப்படி வந்து ஒரு அம்மா அவர்கள் அதே போன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு தீய சக்தியாக வந்து திரு கருணாநிதி வந்து நினைத்த ஒரு நிலையில் இன்றைக்கி அந்த கட்சியை சார்ந்த ஒரு முதலமைச்சர் இன்றைக்கி போகிறாருன்னா அவரோட கை குத்துட்டு அதுவும் தலை குனிஞ்சு வணக்கம் பண்ணி அவர் வீட்டுக்கு சிரிச்ச முகத்தோடு கூப்பிட்டு போய் அப்புறம் பண்டுட்டு அமைஞ்ச ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சிரிப்பு, உட்காந்து எல்லாரும் ஒரு ஆனந்த சிரிப்பு, அதை பார்த்தா வந்து தூக்க வீட்டில் விசாரிக்கிற மாதிரியே இருக்குது. அரசியல் நிலைமைகளை அங்கே வந்து என்ன பேசலாம் ஏது பேசலாம் அது அது இயற்கைக்கு தான் வெளிச்சம், அது வேறு விஷயம் அது. ஆனால் இதை வந்து எந்த தொண்டனும் ஏற்க மாட்டான். எந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் நிச்சயமாக ஏற்க மாட்டான். கலவரம் யாரு அது? நம்ம அவங்கள பொறுத்தவரையில் என்னென்னா ஒரு லா பிரேக்கர்ஸ், அதாவது சட்டத்தை வந்து மீறணும். அதுக்கு வந்து யார் உடந்த? ஆளுங்கட்சியினுடைய உடந்த. அதாவது ஏற்கனவே ஆளுங்கட்சியினுடைய உடந்தையின் அடிப்படையில் தான் அவர் வந்து அப்படியே வந்து அந்த டெம்போ ட்ராலரா அந்த வண்டியில் வந்து அப்படியே வந்தார். அவர் பின்னாடி புடைசூழ சமூக உறுதிகள் ரவுடிகள் தீய சக்திகள் எல்லாம் வந்தாங்க. அது மாதிரி வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்கிறோம். ஏன்னா வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு நம்பத்தான தகவல் கிடைக்கும் போது அந்த தகவலை நாங்கள் கண்டிப்பாக வந்து கமிஷனர்கிட்ட தான் ஷேர் பண்ண முடியும். போலீஸ் தான் புடச்சு கொடுக்கணும். இல்லைங்க, இப்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அல்டிமேட் எது? உரிய நியாயம் கிடைக்கலனா? உரிய நியாயம் கிடைக்கலாம் எங்கே போவீங்க நீங்கள்? டெமோக்ராட்டிக் செட்டப்பில் லெஜிஸ்லேட்டிவ் அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தென் லெஜிஸ்லேட்டிவ் ஜுடிஷியரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஸோ ஜுடிஷியரி ஒரு அங்கே தானே இறுதி, ஏன்னா ஃபைனல் ஜுடிஷியரி தான். அதனால் அந்த அளவுக்கு வந்து காவல்துறை வந்து ஏற்கனவே வந்து திரு ஓபிஎஸ் அவரை சார்ந்த இந்த தீய சக்திகள்லாம் வந்தப்போ நீதிமன்றம் எந்த அளவுக்கு நியாயத்தை நிலைநாட்டிச்சோ அதெல்லாம் கண்டிப்பாக மைண்டில் வச்சுருப்பாங்க. அதனால் வந்து கமிஷனுடைய பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை, அவர் உரிய ப்ரொடெக்ஷன் கொடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்குது.
ஆதித்யா தலைமை அலுவலகத்தின் வீட்டை எடுக்கிறதுக்காக ஓபிஎஸ்ல வந்து சசிகலாவையும் சீக்கிரங்களையும் நினைச்சு அலுவலகத்தை மீட்டெடுக்கக்கூடிய முதல்வர் வரக்கூடிய தகவல் இல்லை. அதுதான் சொல்ல, கட்சிக்கு சம்மந்தம் இல்லாமல் அவங்க, கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள், கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் எப்படி வந்து இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகை சொந்தம் கொண்டாட முடியும்? அதனால் எப்படி இருந்தாலும் அது வந்து சட்டத்தை வந்து கையில் எடுத்துக்கிட்டால் சட்டம் வந்து கண்டிப்பாக தன்னுடைய கடமை செய்யணுன்ற அடிப்படையில் தான் வந்து சொல்லியிருக்கோம். அதில் நிச்சயமாக வந்து அவருக்கு எந்த விதமான அளவு சட்டத்துக்கு புறமாக நடந்தால் அதை கண்டிப்பாக வந்து போலீஸை பொறுத்தவரை தடுத்து நிறுத்தும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் என்ற அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, என்னப்பா? ஆமாம், இன்னும் போலீஸ் கமிஷன்ட்டு சொல்லிட்டோமே, இன்றைக்கெல்லாம் பாதுகாப்பு சிறப்பாக கொடுத்தீங்க, இப்போ மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா எங்களை பொறுத்தவரை வந்து உள்ளதை உள்ள சொல்லுவோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதனால் வந்து ஏற்கனவே கோர்ட் அதாவது போலீஸை பொறுத்தவரையில் சொல்கிறேன், அவங்க வந்து என்னென்னா பொதுவாக ஒரு சுதந்திரமாக வந்து செயல்படக்கூடிய நிலைமை வந்து எங்களோட ஆட்சியில் இருந்தது. ஆனால் போலீஸை பொறுத்தவரையில் இப்போ சுதந்திரமாக செயல்பட முடியாத நிலைமை, கம்பேரிசன் பார்த்தீங்களா? அதனால் அதையும் தாண்டி இல்லையா, என்னன்னா எஜமான் யார்? திரு ஸ்டாலின். அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாதான், அப்போ ஏற்கனவே வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதனால் வந்து கோர்ட்டை பொறுத்தவரையில் எங்கள் பக்கம் தீர்ப்பு கொடுத்தனால இப்போ போலீஸ் அலர்ட் ஆயிடுச்சு. அதனால் அவங்களுக்கே தெரியும் நம்ம வந்து சரியான நடவடிக்கை எடுக்கலனா இவங்க வந்து கோர்ட்டுக்கு போய் திருப்பி அந்த சூடு நம்ம வாங்கணுமா அப்படின்ற வந்து ஒரு எண்ணம் வந்து நிச்சயமாக அவங்க மைண்டில் இருக்கும். ஆனால் அந்த லெவலுக்கு போக மாட்டாங்க, ஏன்னா கமிஷனுடைய பேச்சு அந்த மாதிரி இல்லை. அவர் பொறுத்தவரையில் வந்து இன்றைக்கி ப்ரொடெக்ஷன் கொடுத்த மாதிரி அதே பேரை வந்து நாளைக்கு கொடுப்பேன்ற நம்பிக்கை இருக்குது. கமிஷனை பார்த்தா கொடுத்தேன்.